அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், சண்டேல வந்து முடிஞ்சிடும். சரி, நான் உனக்கெல்லாம் நான் சொல்லிட்டு பேசவே இல்லை. சரி, அதே சோம் இல்லை, ப்ரெஷர் சுகருக்கு அழகி எடுத்துடும். சரி, போனது பெட்டி என்ன செய்ய சொல்லு. எங்க அம்மா என் மாவையும் சொல்லுதான், பூவா பாட்டி கொடுத்தா வச்சிருக்கியோ. நான் என்ன தப்பேன், எவ்வளோ ஆகுது? ஒரு நாளே 10,000 ஆகுது. இப்போ நான் எப்படி இருக்கு? 2,00,000 எல்ஐசி. அவன் அனுப்ப மாட்டாரான். அப்போ எங்க சின்னம்மானு கொடுத்த 2,00,000 உனக்கு வீடு கட்டியிருக்கேன். அவனுக்கு அங்கே வீடு கட்டியிருக்கேன்னா, அங்கே வீடு கட்டியிருக்கான் இல்லையா? அம்மா, இவனு கொடுத்த பைசா ஏன் வீட்டுக்காரனுக்கு 1,00,000 கொடுத்துருக்கு. இவன் நான் 5,00,000 வெளியே கொடுத்துட்டோம்ல, இந்த குடல் வாழ் கல்லடைப்பு துறைக்குன்னு. டெய்லி அடிப்பான் நீ, ஏன் கொடுத்த கொடுத்துவான், கொடுமை கொடுத்துவான். சாப்பாடு அவன் சாப்பாடு போட்டோம்னா அடிப்பான். சரி, மனநிலை பாய்ச்சி கொடுத்தேன், வாழ்க்கை வேலை நல்லா இல்லைன்னு. அதுக்கு சொல்லி ஏன் வீட்டுக்காரனுக்கு 1,00,000 அனுப்பியிருக்கேங்க அம்மா. என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு ஏசிட்டாங்கன்னு அவன் சந்தோஷமாக சோறுபட முடியல. 2,000 கொடுத்து 2,000 கழிவாமா, மாவே நான் கொடுத்துட்டேன் அடிக்க முடியல. அதுக்காக எங்கள் அம்மா 1,00,000் என் வீட்டுக்காரனுக்கு அனுப்பியிருக்கு. புரியுதா? அவன் சொல்லவே இல்லையே. ஆனால் அவரே என் மகனுக்கு கொடுத்துட்டாரு சின்ன மகனுக்கு. அங்கே கெட்டணும்லாம் 10,000 கழுத்து போகுது. வெளிநாட்டில் கெட்டணும்ல, படிப்புக்கு பரீட்சைக்கு அவன் ஒன்றும் செய்ய மாட்டேன். படிக்கிறதுக்கு கொடுக்காருல, படிக்கவே கொடுக்காருல. படிச்சிட்டோம்னா 5,00,000 வாங்குவான். இந்த பிள்ளைக்கான நன்றி கிடையாது. என்னன்னாலும் சொல்லு, என்னன்னாலும் சொல்லு. பொட்டப்பிள்ளனா கொஞ்சம் பாசமாக இருக்கும். இது ஆம்பளை பிள்ளை. நான் என்ன சொல்லுதேன், குத்தானார திட்டு வை பைசா கொடுக்க எல்லாம் செய்தோம். இது கெட்ட வார்த்தை, அது ரொம்ப மோசமான வார்த்தை. அது யாரும் அதை சகிக்க மாட்டாங்க. பித்த தாயை பேசினா யார் சகிப்பா? சொல்லு சொல்லு, யாரு சம்மதிப்பா? சொல்லு, யாருனாலும் சம்மதிப்பாங்களா? சரி, உள்ள ரெண்டு விநாயகர் சிலை அதில் வைக்கணும். இந்த வாத்துக்கிட்ட இந்த சைடு விநாயகர், இந்த சைடு விநாயகர். குட்டி அழகாக 110 ரூபா தங்க கணக்காக இருக்கும். குடுவைக்குள்ள இருக்கும், குடுவைக்குள்ள. இங்கே விநாயகர், விநாயகர். இங்கே குபேர, இங்கே குபேர். இங்கே குபேர, இங்கே குபேர. வாசலில் விநாயகர். உள்ளெல்லாம் இருக்குது. அதுவும் குண்டியை வச்சுக்கிட்டுலாம் கீழே இருக்கான். குளிக்காமல் குண்டியை வச்சுக்கிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு போகலாமா? அப்புறம் பொட்டு வச்சுருக்கேன் விதவிதமாக. இது பொட்டு இல்லாமல் நல்ல நல்லா 10 ரூபாய்க்கு பொட்டு. அது ஜோக்க கேளு. ஒரு கடைக்கு மேலே போயிட்டேன்னா தெரிஞ்ச கடை, அந்த பிள்ளை வரல. எப்போனாலும் எடுத்து வைப்ப, எடுக்க மாட்டேன். கேமரா இருக்கும்ல. நான் வருவா வருவான்னு பார்க்க, இன்றைக்கி எங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு வரணும், இங்கே மேக்கப் பண்ணணும், இங்கே கோலை வரையணும். தெரியாமல் நான் அந்த பிள்ளைக்கு கீழே இருந்திருக்கேன். வேற பிள்ளை அவ்வளோ ஏன்ட்டு சண்டைக்கு வந்துட்டாளுவே. நான் அந்த இந்த போர்டு எக்ஸ்டென்ஷன் போர்டு இந்த சார்ஜ் பண்ண அமுக்க முடியல. அவன் வாங்கி வயிறு வலி. வேறு எதுவும் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து கண்டிப்பாக லேஸ் அப்படி சுற்றுது 80 ரூபா. வேறு இந்த டேப்பு வாங்கினுங்க ஒட்டதுக்கு. டேப் எதுக்கு? இந்த கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பூ பண்ணுவேன் பாரு, அதில் அழகாக இருக்கும். 5 வகை பூ பண்ணுவேன். எங்கள் அம்மா வரையெல்லாம் அதில் டெக்கரேட் பண்ணுவேன் வச்சுருந்தேன். அது இருக்குது. பிறவு வேறு இல்லை. லிப்ஸ்டிக் வாங்கினேன், லிப்ஸ்டிக் போடுவோம்ல. இப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டு பொருள் வாங்கினேன். பொருள் வாங்கி கோலப்பொடியெல்லாம் நல்ல விலங்கு கொண்டாந்துட்டான் வேறு பேக்கில் உள்ளே வச்சுருக்கான். சரி, அதையாக கொடுத்துட்டு போகலாம்ல. ஃபோனே பண்ணலையே நீ? நீ அப்போ இந்த மாதிரி இருந்தால் ஏன் அப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்காதோ? உனக்கு யாவயத்தில் பிறந்தான், உனக்கு இவ்வளோ திமுரு, உன் மேலே தப்பு. கேட்கத பற்றி தப்பு இல்லை. 6 மாதம் வீடு கட்டுதான், நீ என்ன வரவு செலவு கேட்ட? 1,00,000 இது கொடுத்தானா? காமௌண்டுக்கு அவன் பைசா கொடுத்தா. ஏன் பைசா தானே 26,00,000. நீ உழைச்ச பைசாவா? எப்போ மாதிரி சொல்லிடுறான், நான் 2,00,000 வாங்கினேன். 2 என்னையே போல 4 வருஷம் 4 காலேஜ் நம்ப மாட்டேன். 4 வருஷம் 4 இடத்துல வேலை பார்த்துருவான். இருக்க மாட்டான் அமைக்கி விட்டு. ஒரு இடம் ரொம்ப தூரம்ட்டு நின்றுவான். ஒரு இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு நின்றுவான். சைட் அடிக்க வேணுமா அவனுக்கு? ஒரு இடத்துல எனக்கு பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, ட்ரெயின் கிடைக்கும். இப்படியும் ஒரு இடமா வேலை விட்டு ஏதோ 4 வருஷம் அங்கே பெங்களூருக்கு எங்கேயோ போனேன். அங்கேருந்து நான் பாம்பேக்கு வரேன்னு வந்துட்டேன். இப்படி இப்படி நான் 26 வருஷம் 26 இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். அப்படி இருந்தால் நடக்குமா? அப்படி 1,000 பேசினாலும் வச்சாலும் தென்னங்க பக்கத்தில் இங்கே வேலை வரும். பேசினா வச்சாலும் ஒரு இடத்துல இருக்கு சொன்னால் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு 26 வருஷம் 7-8 இடம்
ரெண்டு வீடு ஆம்பளை படிக்க வச்சு எல்லாங்களும் இவனுக்கு நான் ஒன்றரை லட்சம் தாலி கொடி வச்சு இப்போ வச்சுருக்கோம் பாரு வச்சு நான் கேட்டினேன் எங்கள் அப்பா அவனை படிக்க வச்சாரு அவன்கிட்ட நம்ம கேட்க முடியாது அவன் ரொம்ப சிக்கனமாக இருக்கும் நீ சிக்கனை மாதிரி தின்ட்டு தின்ட்டு வெளியில் குடிச்சி வாங்கி குடிக்க அது குடிக்கிறதுக்கு சிக்கன் கடன் அடைச்சிட்டு குடிங்க இதே போல் வீடு 26 வருஷம் வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு ஒரு வீடு 5 பேர் பார்த்துருக்காங்க 3 பேர் தொலைஞ்சி கண்பதி வச்சு வீடு 2 லட்சம் சீட்டு பணம் போட்டு வீட்டுக்கார மாதிரி 3 லட்சம் எடுத்து விட்டு வச்சுருந்தேன் இப்போ 30 லட்சம் பில்டிங் வந்து 50 லட்சம் அவனையும் வச்சுக்கிட்டோம் ஜெர்மனி போயிடுவான் வீடு பில்டிங் வரும் மராட்டியில் மீட்டி இருக்கான் ஆம்பளையே போயிருப்பான் நான் இருக்க முடியாது மராட்டி தெரியாது பேரில் எழுதணும் அங்கே இருக்கவந்தானே அவனை பார்க்கணும் அல்லது என் சின்னமானையும் பெரியமானையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன் அவனுக்கு அவ்வளோ மூளை கிடையாது இவனை போல் ஆனால் அவனுக்கு காரியம் இவன் மூளை இருந்து என்னத்துக்கு ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கா இப்போ இந்த இன்டர்வியூ போகிறோம்ல எஸ்னா கண்ணை திறக்கணும்னா கண்ணை மூடிடும் அப்புறம் இன்னொன்று கண்டுபிடிச்சி அங்கே கார் எல்லோரும் வச்சுருப்பாங்களா பணக்காரங்களாம் தம்பியே 2 கார் வச்சுருக்கான் இப்போ ஒரு கார் கொண்டு போகிறேன் எவனாவது குறுக்க வந்தோம்னா காரே நின்றும் அப்படி ஒரு ப்ரோக்ராமை அதில் செட் பண்ணி வைப்பாங்க எப்படி ரிமோட்டு போத எப்படி வச்சுருக்காங்க அப்படி வைப்பாங்க ப்ரோக்ராம் அது கண்டுபிடி இப்போ இந்த ஸ்மெல்லாக யாரு இப்போ ஸ்மெல் ஆப் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தங்க யூடியூப்பு ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி இப்போ எவனா கார் வந்தாம்னா வெளியில் திறந்துட்டு உள்ளே அவங்க உள்ளே போய் உட்காந்துக்கலாம் சேஃப்டியாக அப்படிலாம் இருக்கல யூடியூப்பில் பிற ஆச்சரியமாக இருக்கும் சைக்கிள்லேயே மோட்டார் சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே போகலாம் மோட்டார் மோட்டார் வச்சு சைக்கிளில் உட்காந்துட்டு ஆன் பண்ணால் ஓடும் அப்போ வெளிநாட்டில் பைசாலெல்லாம் வரங்க அதான் இந்த கொரோனா பண்ணிட்டேன் சைனாக்காரன் நாசமாக போட்டணும் அமெரிக்கா அப்படி டெக்னாலஜி எங்கள் அத்தான் எங்கள் அத்தான் பாம்பேயில் வெளிநாட்டுக்காரி கம்பெனியில் வேலை பார்த்துரு வாட்ச்மேன் வேலை அப்பவுமே 10,000 இருக்கு புரியுதா ரிட்டையர் ஆனால் 10 லட்சம் வந்து வெளிநாட்டு கம்பெனியில் அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ 1,000 ரூபா சும்மா இந்த வீட்டை எழுதி வைக்கணும்னு தான் எழுதி வைக்கல சும்மா போக முடியாது அதுக்கு இங்கே பாரு இவ்வளோ பெரிய ஃபார்ம் நிரப்பணும் என்னையே கூப்பிட்டு போக முடியாது அம்மா அவன் பொண்டாட்டியை வேணுமா கூப்பிட்டு போகலாம் என்னையே வேலைக்காரன்தான் கூட்டு போக முடியும் என்னைய உடல் நல்லா நல்லா இருக்கட்டும் ஃப்ளைட்டில் இருக்கணும்ல 10 மணி நேரம் பாம்பேலேருந்து நம்ம ஏரியில தலை சுற்றும் கயிறு குச்சமாக இருக்கும் கயிறு குச்சமாக இருக்கும் ஏரியில இப்படி போய் இந்த ராட்டன் அப்படி சுற்றும் பாரு சுற்றியில் இப்படி இருக்கும்ல அப்படி தான் இருக்கும் மேலே ஏரியிலே இறங்கலாம் எனக்கெல்லாம் போக முடியாது வச்சு 10 மணி நேரம் இப்படி மேலே போய் ஏற்றி இப்படி போகும் அதுக்கப்புறம் வெயிட்லெஸ் ஆயிரும் கேட்டே இருக்கேன் ரிமோட்டை வச்சு பண்ணுவாங்க ரிமோட் ஏதோ ஒன்றுனா ஆக்சிடெண்ட் ஆனால் பையன்தான் ஆக்சிடென்ட்னா சில நேரம் காட்டுவாங்க யூடியூப்பில் இருக்கும் ஃப்ளைட்டு உழுதெல்லாம் எடுப்பாங்களே சிலவங்க இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னா நான் யூடியூப்பில் எடுப்போம்ல பேர் உழுந்தாம்னு பழைக்கப்படுத்தோம் ஃப்ளைட் உள்ளே முழுங்கிட்டேனா மூடி இருக்கோ எப்படி பழைப்பாங்க தெரியும் பழைக்கவே கஷ்டம் சொல்லுவாங்க என் வீட்டுக்கார வேஸ்ட்டாக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் பிள்ளைய பிரிக்க அனுப்பிட்டாங்க இல்லை 2 பிள்ளைகளுக்கு 2 வீடு இருக்குது ஒரு இடத்துல ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் கேளு ஆ 1 மாதம் 50,000 வாங்குவான் போதும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இருந்தால் வேலை இல்லைன்னா இல்லை அனுப்பிட்டானே என்னை விட்டு பிரிக்கணும்னு அனுப்பிட்டானே ஆ இப்போ நேற்று சொல்லதான் பற்றியா எங்கள் அப்பா செயின் மோதிரத்தை கொடு எப்படி பேசுகிறான் அவள் அப்பேன் அவள் அப்போ 7 லட்சம் கொடுத்துருக்காம்லோ அப்புறம் பேசாமல் நானும் தான் கொடுத்துருக்கானே நானும் 4 லட்சம் கொடு வையே அப்போ அதான் சொன்னேன் உன் அப்பனா கிட்ட போய் எனக்கு 7 கோடி நஷ்டம் 1.5 லட்சம் நஷ்டம் எனக்கு சரியா போச்சு நஷ்டம் எடுத்து கொடுக்க சொல்ல சரியா பாயிண்ட் அப்போ 26 லட்சம் நான் உழைச்சி கொடுத்துருக்கேன் அந்த வீடு 3 லட்சம் அவர் 50,000 நான் 2 லட்சம் கொடுத்துருக்கேன் இப்போ 30 லட்சம்னா நான் 25 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்போ 5 லட்சம் கொடுத்துருக்கேன் இப்போ உள்ள நிலைமைக்கு அப்போ அந்த 26 லட்சம் லோனு என் பை செலவுன்னு போயிருக்கேன் அதில் பீத்தி டிவியெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு 1 லட்சம் நான் 2 லட்சம் உழைச்சேன் 2 லட்சம் உழைச்சேன் அவன் திங்கக்கே காணாது ஓயாமல் சொல்லுவான் நான் 2 லட்சம் 2 லட்சம் போதுமா 30 லட்சம் கடன் கிடக்கும் நான் 2 லட்சம் உழைச்சேன் போட்டோம் எனக்கு ஏ யாரும் அடிச்சு நான் என்ன சொல்லுவேன் அம்மா டெய்லி எத்தனை கொத்தனார் என்ன வேலை பார்க்காங்க தண்ணி ஊற்றணுமா
தண்ணியை ஊற்றினானே எனக்கு தலைக்கிட்டு வருது பிள்ளை இருக்கு. அப்போ என்ன பிள்ளை நேற்று மட்டும் ஏன் கேட்க, நீனா சம்பளம் கொடுக்க, எம்மா எத்தனை வருவா வராங்க என்ன கொத்தனா முதல்ல உள்ளவன் பிரச்சனை பண்ணா போய் தொலைஞ்சிட்டு இப்போ அவங்க பாட்டில் வேலை பார்க்கணும். இப்போ இத்தனை பேர் வரப்போய் தானே இது கெட்டிச்சு, இது மூணு ரெண்டு நொட்டிக்கிட்டு இருந்தால் கெட்ட முடியுமா சொல்லு. இது நாலு நாள் வேலை இழுக்கும் ரெண்டு வரும் கட்டினா டேக்கு டேக்கில் ஒரே நாளில் 4000 கொடுத்தாமல் என்ன கட்டும், இந்த வேலை ஒரு ஆள் செய்ய முடியாது அவனுக்கா தெரியுமா. இதை வேறு இந்த கல்லெளி போடுற வேலை ரெண்டு ஆள் போதும், கொத்தனாரே வேண்டாம், கல்லெளி போட்டு சாந்த போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொத்தனார் போதும். இந்த வேலை அப்படியே கிடையாது, ஒரு கல் எடுக்கணும் செங்கல் எடுக்கணும். அப்போ நீ வாயை மூடிட்டு இருக்கணும், நீ வாய் பேசியோ. இந்த வார்த்தை யார்கிட்ட படித்தான் சி, மற்ற வார்த்தைனாலும் அவன் பீதிங்கவேன் அப்பேன்ட்டா படித்தான். ஆ நான் அந்த காலத்து பொம்பளை இருக்கேன், இந்த காலத்தில் இருப்பாள வடி எவ்வளையா தாங்க தான் கொஞ்சம் தான் விடிய விடிய கொஞ்சம் தான் விடிஞ்ச உடனே ஓடிடுதாளுங்க. ஆ ஒன்று அவன் பிடிச்சவங்க கூட ஓடிதான் பிள்ளை பத்து கூட ஓடிடுதாளுங்க, அல்லது எவ்வளையா வச்சுக்கிடுதா, அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டு கெட்டிக்கிட்டு பேருவாளுங்க. இது வந்து தமிழ்நாட்டு கல்ச்சர் வந்து வெளிநாட்டு கல்ச்சரான காட்டு. நானே சித்தப்பா வீட்டில் இவ்வளோ கொடுமையில் வரக்கலன்னு அத்தா வீட்டில் முடிச்சு நம்மளை போல் யாரும் இந்த காலத்தில் கூட. அப்போ நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், வாழ முடியாது கஷ்டம், குணங்கிழங்கிட்ட வாழ முடியாது, குடிகாரன்ட்ட வாழ முடியாது, நம்ம பிள்ளைன்னு ஒழிச்சு போடவங்கிட்ட இந்த மூணு வருட்டம் வாழ முடியாது. அப்போ நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்ல, நான் வார்த்தை கேட்பேன் கொண்டாடி கேட்பாளா, அப்பனை போல் ஏமாந்து அழகாக இருக்கான்னு சொல்லி யூஐ போட்டான், சீனு விட்டுட்டாரு நடிப்பு. இப்போ ஒத்து போதா, உனக்கு கொஞ்சம் தான் கொடுமை, இன்னொன்று கொஞ்சம் அதே இருக்குது, எனக்கு 90% கொடுமை. நான் பிள்ளை 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 ரெண்டு வயிற்று பிடிச்சேன் வயிற்று பிடிச்சேன் சொல்லு. நம்ம ஒரு சாமி கொண்டாடி நமக்கு அந்த வாழ்க்கை ஏத்தவன் சொன்னா பத்தியா, என்ன வந்தார் ஐயப்பன் வந்தாரா கரெக்டாக சொன்னா பத்தியா, அதுக்கு தான் 500 கொடுத்த. என்ன சொன்னா என்ன சொன்னான்னு சொல்லு. உனக்கு மாவும் பத்தியா உனக்கு புரிஞ்சிட்டே பரவாயில்ல. அவர் எங்கே போயிருக்காரு, கேரளாவில் கல்யாணம் ஒரு அந்த ஐயப்பச்சாமி கீழே மெதுவாக போடணும் சட்டி, எப்படி உடச்சி உடச்சி போடுங்க அவங்க சம்பளத்தில் எடுக்க, எப்படி உடைக்க அவங்க வீட்டில் ஏசுவாங்க, மெதுவாக போடுனேன் சட்டியெல்லாம் இப்படி உடச்சி உடச்சி போட்டு உடச்சி கேளு. அங்கே ஐயப்பச்சாமி கிட்டே ஒருத்தி இருக்கா வெள்ளையம்மாலாம் மங்கம்மா பேர் தெரியலை, அவள் வந்து நான் ஐயப்பச்சாமியை கெட்டுவேன்னு லவ் பண்ணி இருக்கேன். அந்த ஐயப்பச்சாமி அவர் என்ன சொன்னார், என்னைய தேடி சன்னியாசியாக ஒரு ஐயப்பன் கூட வராமல் சாமி இருக்கோ அப்போ தான் கெட்டு வேண்டுருவேன், ஐயப்ப சாமி மலையை தேடி எவனாவது மாலைப்படாமல் போவானா ஒரு ஆள் கூட சொல்லு, ஒரு ஆளாக மாலைப்படுத்தானே போவோம். அவன் உன்னைய தான் லவ் பண்ணுவேன், உன்னைய தான் கெட்டுவேன்னு தவமாக தவ இருக்கா. என்ன பேரை சொல்லுவாங்க அது, இந்த யூடியூப்பில் பார்ப்போம், யூடியூப்பில் பார்ப்போம்ல ஐயப்ப சாமியை பற்றி போடுவான். ஆமாம் உனக்கு கதை உனக்கு புரியலை, ஒரு அரக்கை இருந்தான் அரக்கன், அவன் ஒத்த காலில் தவ இருப்பான், கூடுலாம் வந்துடும், சிவன் வரம் கொடுப்பாரு, சிவன் வரம் கொடுப்பாரு. இப்போ நீ இருக்க ஏக்கா எனக்கு 50 ரூபா வேணும்னு ஒத்த காலில் தவ இருக்க, முள் மேலே இருக்க, கரையான் வளர்ந்துட்டு பாம்பு கொத்துறது எனக்கு 50 ரூபானா தான் தாருவேன். அப்போ நான் என்ன செய்வேன், கொடுத்துருவேன்னா. அதே போல் இந்த தாடியை வளர்த்து மீசை வளர்த்து முனிவர்கள் வந்து எப்படி கரையான் அரிச்சிடும், அப்படியே உட்காந்து மண் மேலே வச்சா கரையான் பிடிக்காது, மண் மேலே நம்ம ஒரு துணியை போட்டால் கரையான் பிடிக்கா, மண் மேலே இருந்தால் என்னாகும், கரையான் பிடிச்சி வச்சு கூடு வச்சிடும். சில படத்தில் பார்க்க தாடி வளர்த்து வச்சு சிலவங்க முள் மேலே இருப்பாங்க, சிவன்கிட்ட வர கேட்பார், சிவன் கொடுத்துருவார். கொடுத்தவொன்னே ஆணவத்தில் தேவர்கள்லாம் காலு கிளறு நான் சொல்லுதே கேளு, ராஜா எப்படி அப்படி பண்ணுவான், அட்டுழியம் தேவர்களை சிறையில் போடுது, எல்லாத்தையும் அடிக்காது மிதிக்காது, என்னை கும்பிடு. அவன் வர வாங்கிட்டான், எனக்கு உலகத்தில் உள்ள என்ன ஜீவன்னாலையும் என்னையும் அழிக்கக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான், எல்லாத்தையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டு. எல்லோரும் எங்கே போவாங்க, விஷ்ணு பகவான்கிட்ட போவாங்க. விஷ்ணுன்னா யார், ராமர், ராமர் தானே காக்கவர், நம்மளை படைச்சது பிரம்மா 5 தலை, சரஸ்வதியாக படைச்சார், சரஸ்வதி அழகாக இருக்கான்னு பார்த்தாரு. அப்பா பிள்ளைய அசிங்கமாக பார்க்கல, மன்மத லீலை, மன்மத ரதின்னு இருக்காங்க, சிலவங்க கற்பழிக்காங்க தப்பாக போகிறாங்க அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த மன்மதம் செய்த வேலை தான், சிலவங்க கற்பழித்து கொல்ல பண்ண மன்மத வீல
சாமி மன்மத ரதின்னு சொல்லுவாங்களா மன்மதனுக்கு வேலை ஒருத்தன் ஆசையை தொடங்கி ஒருத்தர் கெடுக்கிறது இன்னொருத்தர் அலையதுல ஒன்று அது மன்மத லீலை அது மன்மத அள்ளிவை அள்ளிவை மன்மத பிரம்மாட்ட தூண்டி விட்டான் பெத்த பிள்ளை அழகா இருக்கு தப்பா பார்த்தோன்னா ஒரு தலையை வெட்டிட்டான் பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது அதான் பிரம்மாவுக்கு கோயில் பெத்த பிள்ளையே ஆசைப்படக்கூடாதுல ஒரு அப்பையும் பெத்த பிள்ளையே அழகா இருக்கு கெடுக்க பார்ப்பான்னு அந்த மன்மத இச்சையை தூண்டிட்டான் எல்லாமே ஒரு இச்சை அதே போல 7.5 வருஷம் ஜனையும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சாமிக்கு 7.5 வருஷம் சிந்தி செதளிக்கும் விநாயகருக்கு மட்டும் நம்ம பிடிக்காது விநாயகர் வந்தால் விநாயகர் பிடிக்காது முதுகில் எழுதி வச்சிருவார் நாளைக்கு வர விநாயகர் என்ன பிறப்பு இதே போல தான் ஒரு அரக்கம் தவறு பேர் தெரியல எனக்கு எல்லாராலையும் சாவு வரணும் சாவு வரக்கூடாது குழந்தாலையும் வரக்கூடாது மனுஷனும் வரக்கூடாது ஆ அப்படின்னு பார்வதி குளிச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த மஞ்சளை வச்சு காவலுக்கு பூணு உதிரும் இல்லை சிவன் வராரு படி இழந்துட்டு எல்லாருக்கும் அரிசி அரிசி வச்சு தீப்பட்டியிலே ஒரு படி இழந்துட்டா பார்வதி ஒரு ஜீவனுக்கு அளக்கலைன்னா தீப்பட்டியில் இருக்கு குளிச்சுக்கிட்டு இருப்பா அப்போ யாரே வரக்கூடாதுன்னு பரமசர் வருவார் அவள் அப்பா தானே உள்ளே விட முண்டார் எங்கள் அம்மா குளிக்க போகணும் சண்டை வந்து வெட்டிடுவார் சிவன் சிவன் தானே உயிர் போகுது நம்ம உயிர் காக்கிறது விஷ்ணு விஷ்ணு சாமி தான் நம்ம காக்க வெட்டிட்டு உயிர் போயிடும் பேராக பார்வை சொல்ல ஐயா நான் குளிக்கிறதுக்கு வச்சிருந்தேன் நீங்கள் வெட்டிட்டியே அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வடக்கை பார்த்து எந்த யானை இருக்கோ வடக்கை பார்த்த யானையை கூட நான் வச்சுருக்கேன்னு வடக்கை யானை தலை வச்சு படுக்கக்கூடாது ஞாபக சக்தி குறையும் ஆயில் குறை ஞாபகத்து வடக்கை தலை வச்சு படுக்கூடாது யானை மட்டும் படுக்கும் வெட்டி ரெண்டையும் சேர்த்துவோம் அதுதான் விநாயகர் விநாயகரை தலை வேணா தீரும் விநாயகனுக்கு சனி பிடிக்காது சிமுண்டு வம்பா பேரும் இதை கெட்டிட்டு போங்க இதை கெட்டுங்க இதை காலி பண்ணுங்க வண்டி வரணும் இதில் இதில் கெட்டுங்க சிமுண்டு வம்பா பேர் இதை மட்டும் கெட்டி விடுங்கப்பா இதில் ஒரு லைன் கெட்டி விட்டு போங்க இப்போ சிமெண்ட்டு வம்பா பேர் ஏன் சிமெண்ட் அப்படி கலைச்சி கலைச்சி இப்படி போடுது எங்கே பாரு சிமெண்ட் இது உறைஞ்சிரும் மணி எத்தனை மணி எத்தனைப்பா இதை மட்டும் கெட்டிருங்க இந்த ஒரு லைனை மட்டும் இந்த ஒரு லைனை கட்டுங்கப்பா அது வரைக்கும் இப்படி கோடை போட்டு போங்க அப்ப இது வெளியில வச்சு கோடை போட்டு போங்க ஒரு வேலை செய்தா உருப்படியே பண்ணிட்டு போங்க நாளைக்கு ரெண்டு ஆள் தான் வேலை எங்கேயும் போங்க இப்படி இத்தனை ஆளை விட்டு ஒழுங்கா பண்ணலன்னா போங்க அப்போ யாரு நல்லா வேலை பார்க்க அவங்கள மட்டும் கூப்பிடல போங்க மத்தவங்க இன்னும் ஒரு கம்மலை தான் கொண்டு வைக்கணும் நான் காது மாட்டி நான் சும்மாலாம் கொடுக்க முடியல சொல்லிட்டேன் இதே விளக்கமாக வச்சு தூத்து கோடா போடுங்க இந்த ஒரு லைனை கெட்டிருங்களேன் இங்கே பாரு இப்போ செங்கல் வர எங்கே கொண்டு போடுவாங்க இதை இதை மட்டும் கெட்டுங்க என்னது அது அந்த கரண்டி வச்சே போட வேண்டியது தானே கரண்டி கரண்டி வச்சு போடுப்பா சின்ன கரண்டி எத்தனை கரண்டி இருக்கு இல்லை இல்லை அது சரி வராது கோணிட்டு போயிடும் இந்த பாரு கரண்டியை வச்சு போடு குட்டி கரண்டியை வச்சு போடு கரெக்டாக இருக்கு வருமா கரெக்டா நான் தயார் பண்ணேன் நீனே போடுனேன் அவனே போட்டுட்டு அவன் தான் கரெக்டாக அந்த வேலை பார்ப்பான் நீட்டாக நீட்டாக அவன் தான் வேலை பார்ப்பான் அந்த கல்லை காலி பண்ணிடுங்க கல்லை காலி பண்ணிட்டு வண்டி இந்த செங்கல் எங்கன்னு ஒன்றாந்து போட்டுருவாங்களா பிற செங்கலை வச்சு கட்டிடுவோம் அதை கொத்தனாரையா நான் சொல்லதே கேளுங்க ஒரு நிமிஷம் இந்த சைடில் ஆலாப்பிளாக வச்சுட்டு அதில் செங்கல் வச்சு கட்டிடுவோம் இதில் கட்டிடுங்களேன் இது தானே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆ சரி அப்போ நேர நினச்சி செங்கல் வச்சு கட்டணும் நீ கோடு போடுப்பா அவங்க பார்க்கட்டும் ஐயா அதே வேலை நீ பண்ணு இந்த சைடில் கோடு போட்டுறேன் இதிலே வெளியேயும் வடிவு வெளியில் அந்த சாக்குக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும் சாக்கு அந்த சிமெண்ட் மட்டும் இருந்தால் தூக்கிட்டு நீ போட மாறி நீ போட நீ தான் கரெக்டாக போடுவப்பா நீ கரெக்டாக அவன் இந்த வேலை பார்க்கட்டும் கல்லுகளை எடுக்க தம்பி இங்கே வா ஆ சரி அந்த ஆ சரி அந்த வேலை போகிற அவனே கோடு போட்டுட்டு அவன் மாறி தான் நல்லா நீட்டை வேலை பார்ப்பான் அவன் நேக்கு பார்த்து வேலை பார்ப்பான் வெளியில் போடுப்பா ஐயா மாறி வெளியில் கோடு போட்டு
செருப்ப கழிச்சிட்டு கால லேச கழுவிக்கோ. செருப்ப கழுவிட்டு என்ன இந்த கால லேச கழுவிக்க. இந்த சேர்ல இருந்து நான் பிடிக்கேன். வா முடிய வா. ஏச ஈரத்தோட கோடு போட்டேன். நல்லது வா. இந்த விளக்கு மாதிரி வச்சு சுத்தாச்சு அங்க வா. என்ன லேச கோடு போடு. லேச கோடு போடு.